லியோ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது சும்மா இவங்களுக்காக ஒரு ஒப்புக்கு, ஒரு யாருக்கு யாரையோ திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்கிற விஷயம் அது. இந்த சார்டிஸ்ட் மாதிரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியாவது, அந்த மற்றவங்களை உசுப்பி ஏற்றி இவ்வளோ கடுப்பு ஏற்றி விட்டுட்டு இவங்க வந்து அமைதியாக தான் நல்லவன் மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி சுபாவம் தான் அது. ஏன்னா இப்போ பண்ணாங்கன்னா 4 படங்கள் அதே மாதிரி படம் தானே, அதே கதை தானே அப்படிங்கிற ஒரு இது வந்தாலே ஏற்கனவே உங்களுக்கு பேர் கொஞ்சம் இதில் தானே இருக்கு. விஜய் வச்சு பண்ண படத்தில் வந்து பெருசாக போகல. இதே மாதிரி வழக்கமாக அவங்க அதே ஜெயில் அப்புறம் போதை அப்புறம் அதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்க வந்து மக்கள் விடுத்து போயிடுவாங்க. என்ன திரும்ப திரும்ப இதை தவிர இவருக்கு வேறு கதை தெரியாதா? ரஜினிக்காக கதை பண்ணும்போது அவருக்காக அவர் ஒரு ரசிகனாக இருந்து பண்ணும்போது ஒரு மெனக்கடல் இருக்கும். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் முதல் கேள்வி என்னன்னா, இந்த 2023 இப்போ என்னன்னா தமிழகத்தில் இருக்க திரையரங்கங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அஃபிஷியலாக வந்து அவங்கவுங்க வந்து இந்த வருடத்தில் வெளியான படங்களில் டாப் 10 படங்கள் எது அப்படின்ற மாதிரி வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து பெரும்பாலும் 80-90% வந்து ஜெயலலிதா திரைப்படத்தை தான் சொல்கிறாங்க. ஒரு சில திரையரங்கள் மட்டும்தான் இந்த எங்கள் தேட்டரில் லியோ ஃபஸ்ட் இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? லியோ ஃபஸ்ட்டு இருக்குன்னா அந்த லியோ படத்துடைய தேட்டருக்காரங்க தான் சொல்லணும், அவங்க சொந்த படமாக இருந்தால் தான் சொல்லணும். ஜெயிலருங்கிற எல்லோருக்கும் தெரியுமே, ஜெயிலர் வந்து சக்ஸஸ் ஆனது எல்லோருக்குமே தெரியும். லியோ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது சும்மா இவங்களுக்காக ஒரு ஒப்புக்கு, ஒரு யாரையோ திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்கிற விஷயம் அது. உண்மையான கலைநிலவரம், உண்மையான நிலவரப்படி உங்களுக்கு ஜெயிலர் தான் சக்ஸஸ் ஆச்சு. ஜெயிலர் சக்ஸஸ்ங்கிறது எல்லோருக்குமே தெரியுமே. இவங்க என்ன தான் வந்து ஒரு முழு பூசணிக்கா மறைக்க முடியாத பொதுமக்களுக்கும் தெரியும்ல, அது ஓடல ஓடிச்சு அப்படின்னு. அது எப்படி நீங்கள் ஓடாத படத்தை வந்து சக்ஸஸ்ன்னு சொல்கிறது? சார் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தேட்டர் அக்கௌண்ட்டு இது எல்லாமே ஃபேக் ஐடி அப்படின்ற மாதிரி வந்து நிறைய வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகருக்கு சம்மந்தப்பட்ட அந்த நடிகரை ப்ரொமோட் பண்ணுறவங்க கையிலேயே வந்து ஒரு ஒத்தொத்தர் கையிலேயே ஒரு 10 தேட்டர் அக்கௌண்ட்டு 5 தேட்டர் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு சாதகமாக இதை போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சில விமர்சனங்கள் விழுது. இது எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு நடந்தது சில அதாவது சில தேட்டருக்காரங்க தான் இருப்பாங்க, எல்லோருமே அப்படி இருக்க முடியாது. தொழில் ரீதியான்னு வந்த பிறகு தொழில் தான் முக்கியம். இந்த இடத்துல வந்து பொய்யான தகவல் கொடுத்தாங்கன்னா அவங்க தொழில் தான் பாதிக்கும். என்னுடைய தேட்டர் அப்படிங்கிறாங்க, நான் வந்து நான் நடித்தது நான் நல்லது அப்படின்னு சொன்னால் எப்படி இதாகும்? அடுத்தது நான் பண்ணுறதெல்லாம் குப்பையாக தானே இருக்கும். குப்பையை குப்பைன்னு தான் சொல்லி ஒதுக்கணுமே தவிர, இல்லை இது கோமேதகம் இது வைரக்கல் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து அடுத்து வர்றவனே நான் நமக்கு நம்ம அதை ஒரு திருப்தியாக இருக்கலாம், ஆனால் அடுத்து வர்றவங்களும் அதே மாதிரி நீங்கள் ஏற்றுக்குவாங்கன்னு என்ன இப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே அது போகலைன்னு தெரியும், இந்த படம் போகலைன்னு தெரியும், ஜெயிலர் போனதுன்னு தெரியும். அது மிகப்பெரிய சக்ஸஸ்ங்கிறது மீடியா உட்பட எல்லாத்துலேயும் சொல்லியாச்சு. அது சொன்ன பிறகு இது வந்து சும்மா செப்ப கட்டுறதுக்காக சும்மா அப்படி சொல்கிறது, அது அவங்களுக்கு வேணால் அவங்களுக்குள்ளே ஒரு திருப்திப்படுத்திக்கலாம், நெஞ்சனக்குறான் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவங்களுக்குள்ளே அந்த சொரிஞ்சிக்குவாங்களே, அந்த மாதிரி இவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறான் தவிர, அது வந்து மக்களுக்கு அதை ஏற்றுக்க மாட்டாங்க. மக்களுக்கு தெரியும்ல இந்த படம் ஓடிச்சா ஓடலை அப்படின்ட்டு. ஒரு தேட்டரில் வந்து ஒரு தேட்டருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஒரு திரைப்படத்தை ஃபஸ்ட்டுன்னு போடுறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த தேட்டருடைய மேனேஜர் வந்து எங்கள் கிட்டே வந்து தேட்டர் அக்கௌண்ட்டே கிடையாது, இதுதான் வந்து ஒரிஜினல் அக்கௌண்ட்டு, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற சேனல் தான் ஒரிஜினல் அக்கௌண்ட்டு, இதுக்காக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தேட்டர் மேனேஜர் வந்து இது பண்ணுறாரு. இவங்க பண்ணுறது அதாவது ஃபுல்லாகவே வந்து ஃபேக் ஐடி ஃபேக்காகவே வச்சு க்ரியேட் பண்ணுறதுனால என்ன சாதனை அடைஞ்சிட்டு போகிறாங்க? அதாவது இந்த அரசியல்லையும் சரி இதுலேயும் சரி இந்த மாதிரி வந்து அடுத்தவனை நீங்கள் வந்து இதில் என்ன சாதனை செய்கிறாங்களோ இல்லையோ உங்களை ஒரு இது பண்ணுறாங்களோ உங்களை டென்ஷன் ஏற்றி விட்டுறது, இது ஏற்றி விட்றது உங்களை வந்து இந்த மாதிரி அதை வேறு ஏதாச்சும் சொல்லி அதை டென்ஷன் ஏற்றி விடும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தி. இந்த மாதிரி ஒரு குரூப்பும் இருக்குது, இந்த சார்டிஸ்ட் மாதிரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியாவது, அந்த அதை மற்றவங்களை உசுப்பி ஏற்றி இவ்வளோ கடுப்பு ஏற்றி விட்டுட்டு இவங்க வந்து அமைதியாக தான் நல்லவன் மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி சுபாவம் தான் அது. இது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு சுபாவம், சரியில்லை. நாளைக்கு இவங்களுக்கே அந்த சுபாவம் வந்து முன்னாடி வந்து நிற்கும், அது ஒரு வேறொரு விளைவை ஏற்படுத்தும். சார் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில திரையரங்களில் பார்த்தீங்கன்னா துணிவு வாரிசு அந்த டைமில் ரிலீஸ் ஆகும்போது என்னாச்சுன்னா அந்த திரையரங்கில் வந்து துணிவு படம் தான் வந்து லீடிங்கில் சொல்லியிருக்காங்க நிறைய திரையரங்களில். அது மட்டும் இல்லாமல்
லியோவே சில தேட்டரில் பீட் பண்ணியிருக்கு துணிவு வசூலில் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காங்க. அதாவது சோலோவாக வந்த திரைப்படத்தை விட கிளாஸில் வந்த துணிவு திரைப்படமே நிறைய இடத்துல லீடிங்கில் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ அஜித் வந்து கிளாஸ் கிங் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியுமா? அஜித்துக்கான ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து அந்த அடுத்த படம் விஜயுடைய சாரி அஜித்துடைய அடுத்த படம் வர்றதுக்கு முன்னே நம்ம இதை கொஞ்சம் இது பண்ணிக்கணுங்கிறது தானே. இப்போது சமீப மையத்தில் 2 வருஷம் ஆச்சு இல்லையா அவர் படம் வந்து வராமல் இருக்குது. அப்படி வராமல் இருக்கும்போது அவருடைய படத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் இல்லையா அவருடைய ரசிகர்களுக்காக, அது கொஞ்சம் இதாகும். அது அவங்க பார்ப்பாங்க, அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். அது அவங்க ரசிகர்கள் அவங்க அந்த படத்தை பார்க்குறாங்க. அதாவது ஒவ்வொரு ஆண்டும், அதாவது இந்த அஜித் விஜய் படங்கள் கிளாஷ் வரும்போது என்ன ஆகுதுன்னா, உண்மையிலே பொங்கல் வின்னர் வந்து ஜில்லா வீரம் அப்பா கூட இன்னமும் அந்த போட்டி நடத்திட்டார். இல்லை, வீரம் தான் உண்மையான வின்னர், ஜில்லா தான் உண்மையான வின்னர்னு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்க தரப்பு ரசிகர்கள். அதே மாதிரி இந்த ஆண்டும் வந்து துணிவு வாரிசு வெளியாகும் போது வந்து துணிவு தான் ரியல் வின்னரு, வாரிசு வந்து ஃபேக் வின்னர் அப்படின்ற மாதிரி வந்து சமூகத்தில் ஓடிக்கிட்டே இருக்குது. உண்மையிலேயே இந்த பொங்கலுக்கு வெளியான படத்தில் எது தான் உண்மையான வின்னர்? துணிவு தான் உங்களுக்கு இதாச்சு. நானே அந்த படம் பார்த்து மற்றவங்களும் பார்த்தாங்க, துணிவு தான் அதில் வந்து முன்னாடி நின்றது. அது வந்து அது வாரிசு அந்த அளவுக்கு பெருசாக போகலை. துணிவு வேற ஒரு பேட்டர்னில் இருந்தது, அவருடைய ஒரு வேறொரு பேட்டர்னில் அஜித்குமார் பண்ணியிருந்தார். அதுக்கு ஒரு வரவேற்பு கிடைச்சது. இது வந்து ஃபேமிலியோடு ஃபேமிலி ஓரியண்டெல்லாம் பண்ணியிருந்தார் விஜய். அதை விட துணிவு தான் அதிகமான வசூலாச்சு, துணிவு தான் அதிக வரவேற்பும் பெற்றது அந்த சமயத்தில். அப்போது 2023 பொங்கல் வீணர் வந்து துணிவு தான்? துணிவு தான், துணிவு தான் நின்றது. வந்ததில் அந்த துணிவு தான் நின்றுச்சு. பரவலாக பறந்துப்பட்ட இடங்கள்லையும் துணிவு மேலே தான் ஒரு இது சொல்லியிருந்தாங்க. இவருடைய படத்துக்கு நான் இது பண்ணல, அவர் யாருமே சொல்லாமல் இருந்தாங்க. சமீபத்தில் ஒரு பேட்டியில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜிடம் வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, உங்களுடைய தலைவர் 171 படம் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி பழைய விஷயங்களே நீங்கள் கையாளுவீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து அவர் என்ன சொன்னார்னா, இல்லை கண்டிப்பாக வந்து என்னுடைய பழைய படங்களுடைய விஷயங்கள் எதுவுமே இருக்காது, இது வந்து ஒரு மாஸ் ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், தலைவருக்காக நான் அப்படி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த பழைய படங்கள் சொல்லப்போனால், குறிப்பாக சொல்லப்போனால் இந்த போதைப் பொருட்கள், இந்த கேங்ஸ்டரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கைவிட்டுருவாரா இந்த படத்தில்? இல்லை, குறைச்சிக்குவார். அது கைவிட்டுற மாட்டார், கொஞ்சம் குறைச்சிக்குவார். மற்ற படங்கள்லாம் ஓவராக இருக்கு இல்லையா, இதில் ஏதாச்சும் ஒரு சின்னதை ஒரு சின்னதாக இது வச்சுட்டு வேறு விஷயங்களை புகுத்துவார். ஏன்னா இப்போ பண்ணால் 4 படங்கள் அதே மாதிரி படம் தானே, அதே கதை தானே அப்படிங்கிற ஒரு இது வந்தாலே ஏற்கனவே உங்களுக்கு பேர் கொஞ்சம் இதில் தானே இருக்குது. விஜயை வச்சு பண்ண படத்தில் வந்து பெருசாக போகல, பேர் கொஞ்சம் இறங்கு முகமாக இருக்கும்போது இதையும் இதுலேயும் ஒரு இறங்கு முகம் வந்துருச்சுன்னா ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அவருக்கு உண்டு. ஏன்னா சூப்பர் ஸ்டாருடைய படம், அது வந்து பின்னடைவே கூடாது அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு ஆர்வம் அவருக்கும் இருக்கும். நம்முடைய இந்த விஜய் அஜித்துடைய இந்த படம் வந்து ஓடணும் அப்படிங்கிற எல்லோருக்கும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். பொங்கலில் வந்து நான் வந்த படங்கள்லேயே உங்களுக்கு துணிவு தான் நின்றது, வாரிசு வந்து பெருசாக போகலை. வரிசையை அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வரிசையாக அவருக்கு 3 படம் ஃப்ளாப்னு நினைக்கிறேன் விஜய்க்கு. அதே மாதிரி இவருக்கு வரிசையாக வந்து ஹாட்ரிக் அடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார். வரிசையாக உடைய படங்களில் வரிசையாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு ஹாட்ரிக்காக வந்திருக்கு. இப்போ அடுத்து வந்து வேங்கையன் கூட அந்த இது தானே, வேட்டையன், அது கூட உங்களுக்கு ஒரு மாறுபட்ட கதையாக தான் வந்திருக்கு. அந்த தலைப்பும் பார்த்தீங்கன்னா தலைப்பு எல்லாம் உட்பட சேர்ந்து பார்த்தும் மாறுபட்ட கதையாக வந்திருக்கு. இந்த வருஷம் அவருக்கு அந்த ஹாட்ரிக்காக இதாக ஆகப்போகுது அது. சார், பொதுவாக வந்து இந்த லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுத்த 5 படத்துலையுமே போதைப் பொருள், கேங்ஸ்டர், ரவுடிசம், கொலை, வெட்டு, குத்து, இந்த மாதிரி சமயத்துலேருந்து ரஜினி படத்துக்கு மாறுபட்டு எடுக்கும்போது லோகேஷ் கனகராஜ் வந்து திருந்திட்டாரே, இதுக்கப்புறம் நல்ல விதமாக கதை எடுப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியுமா? இல்லை, அப்படி தான் எடுத்தாங்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு தோல்வி கொடுத்த பிறகு அதிலேருந்து பாடம் எடுத்துக்கணும். நீங்கள் பாடம் எடுக்கலைன்னா மறுபடியும் நீங்கள் அந்த பாதையிலே போனீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு சரி இது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு மக்களே தீர்மானிச்சுருவாங்க. மக்கள் எப்போது உங்களை வந்து நீங்கள் வேறு மாதிரி பண்ணுங்கள், வேறு மாதிரி பண்ணுங்கள், நாங்கள் வரவேற்பு கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பண்ணி ஆகணும். அது இல்லாமல் சூப்பர் ஸ்டாருக்காக பண்ணுறீங்க நீங்கள், வேற ஒரு ஆள் பண்ணும்போது இவருக்குன்னு பண்ணும்போது அதுக்கு உங்களுக்கான ஒரு தனி கவனம் எடுத்து இதுக்குன்னு தனியாக ஒரு அவருக்கான ஒரு ஸ்டைலோடு அவருக்கான ஒரு ரசிகர்களுக்கு தீனி போடுற மாதிரி அவர் படம் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும். இதே மாதிரி வழக்கமாக அவங்க அதே ஜெயில் அப்புறம் போதை அப்புறம் அதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்க வந்து மக்கள் விடுத்து போயிடுவாங்க. என்ன திரும்ப திரும்ப இதை தவிர இவருக்கு வேறு கதை தெரியாதா அப்படிங்கிற மாதிரி மக்களே இது தீர்மானிச்சிருவாங்க.
ரேட்டையன் திரைப்படம் வந்து எப்போ சார் ரிலீஸ் ஆகும், என்ன புதுவித ரஜினி எதிர்பார்க்கலாமா? நீங்கள் இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் வரலாம், ரிலீஸ் ஆகலாம். ஏன்னா ஏறக்குறைய உங்களுக்கு வந்து பதர் பாசிலெலாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. மலையாளத்திலேருந்து நிறைய ஆர்டிஸ்ட் அதில் நடிச்சிருக்காங்க. ஷூட்டிங் ஆரம்பித்தது மலையாளத்தில் தானே, அதனால் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. வந்தாலும் எப்போ வந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். காரணம் வந்து ஏற்கனவே அவர் அந்த டைரக்டருக்கு ஞானவேலுக்கு வந்து ஜெய்பீம் ஒன்று பண்ணியிருந்தார், அது மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஆச்சு. அதே மாதிரியான ஒரு வரவேற்பு, அதே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எப்போ வந்தாலும் அது சக்ஸஸ் ஆகிடும், அதுக்கான சாத்தியம் வந்து இவர். அதே சமயத்தில் அவர் மாற்றிட்டாங்க இல்லையா, சில இதெல்லாம் மாற்றி அது பண்ணிருக்கும்போது ஒரு புது ஒரு, அதாவது இவர் ரஜினிக்காக கதை பண்ணும்போது அவருக்காக அவர் ஒரு ரசிகனாக இருந்து பண்ணும்போது ஒரு மெனக்கடல் இருக்கும். உதாரணமாக சொன்னோன்னா பேட்டை பார்த்தீங்கன்னா, ஒரு கார்த்திக் சுப்புராஜ் வந்து அவருடைய ரஜினி சாருடைய ரசிகராக இருந்தார். ரசிகராக இருக்கிற பட்சத்தில் இவரை எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. அவர் வந்து ஏற்கனவே பண்ணதுலேருந்து வேற ஒரு கோணத்தில் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இந்த படமும் ஒரு வேற ஒரு ஜேனலில் வேற ஒரு கோணத்தில் இருக்குது இந்த படம். அது மலையாள ஒரு ஆர்டிஸ்ட்டுகளே நம்ம பதர்பாசிலாம் ஒரு நல்ல திறமையான நடிகர்கள், அவங்களுக்கு தீனி போடுற மாதிரி கேரக்டர் இருந்தால் தானே அவர் வருவார். அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது, அந்த எதிர்பார்ப்பை நிறைவு செய்யும் தான் நினைக்கணும் நம்ம. சார், உங்களுடைய அருமையான விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.